கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பாக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தைகளை கர்த்தராமே நமக்கு பெற்றுக் கொடுக்கும்படியாகும். ஒவ்வொரு வசனத்திலும் இருக்கிறதான அழகான கருத்துக்களை நாம் புரிந்து கொண்டு கர்த்தருக்கேற்ற ஒரு சத்தியத்தில் சாட்சியுடாய் கர்த்தருடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் இந்த வெள்ளம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் விசேஷமாக இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில் கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கிற வேளையில் கர்த்தர்தாமே எங்களுக்கு ஏற்று போதுகராய் இருந்து ஒவ்வொரு வசனத்தினுடைய ஆண்டவரை ஆழங்களை எங்களுக்கு நீர் கர்த்தாமே பூரித்து தரும்படியாய் நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்த நீர்தாமே உடைய பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருந்து போதித்து இந்த நாளினுடைய இந்த கர்த்தாவே தூதினுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். முழுவதும் நீரே ஆண்டுகொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலேயும் நாம் பார்க்கலான வேத வசனம் செப்பனியா 3:17 நாம் பார்க்கிறோம். செப்பனியா 3:17, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் இரட்சிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் இரட்சிப்பார். ஆண்டவருடைய இரட்சிப்பின் கிரியை நாம் வீதத்தில் அநேக இடங்களிலே பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மத்தியில் இருக்க விரும்புகிறார், நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். நாம் எப்பொழுதுமே ஆண்டவர் நினைக்கும் போது ஏதோ ஒரு தகப்பன் தன் பிள்ளைய கண்டித்து கொண்டே இருக்கிறது போல நம்ம நினைக்கிறோம். அவர் கண்டிக்கிற தெய்வம்தான், ஆனாலும் அவர் அதிகமாக தன்னுடைய ஜனத்தை விரும்புகிற தேவன், தன் ஜனத்தின் மேலே அன்பு பாராட்டுகிற தேவன், தன்னுடைய ஜனத்தோடு கூட அவர் தங்கி இருக்க விரும்புகிற தேவன். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவருடைய வல்லமையும் வியாபிக்கும். கர்த்தர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை காணப்படும். இங்கேயும் செப்பனியால் நாம் பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். கர்த்தருடைய வல்லமை குறித்து நாம் அநேக இடங்களிலே வேதத்தில் பார்க்கிறோம். அதிலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு எவ்வளவாக கர்த்தருடைய வல்லமை நமக்கு அநேக காரியங்கள் நம் கிரியைகளை நம்மோடு கூட இருந்து செய்கிறது என்பதை குறித்து தான் இந்த நாளை நாம் தியானிக்க போகிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழும்போது கர்த்தருடைய வல்லமையை நம்மோடு கூட நம்முடைய ஒவ்வொரு நாள் அனுபவத்திலேயும் நாம் அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலேயும் நாம் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஒவ்வொரு நாள் சரீரப்பிரகாரமான காரியங்களில் ஆவிக்குரிய காரியங்களில் கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அதை நாம் இன்னும் உணர்ந்தவர்களாக அனுபவிக்க நம்ம தவறி போகக்கூடாது. ஆகினால் இந்த வழி நம்முடைய மனக்கங்களை திறந்து கர்த்தர் தாமே இந்த காரியங்களை நாம் பார்க்கும்படியாக செய்வாராக. முதலாவதாக ரோமர் 16:26 நாம் பார்க்கிறோம். ரோமர் 16:26, என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவர். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின்படியே தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். ஏன்னா நம்ம சத்தியத்தை கேட்டதில் இருந்து அநேக காரியங்கள் நாம் சத்தியத்தை விட்டு விலக்கும்படியாக வரும். அநேக கள்ளப்போதகங்கள் வரும், அநேக அவிசுவாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடும்,
கர்த்தர் உண்மையாகவே இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நம்மை ரட்சிக்கிறாரா? சில வேளைகள் நம்ம அதிகமாக ஜெபிப்போனாலும் ஜபத்துக்கு பதில் வராது. அந்த வேளைகளில் நம்முடைய சிந்தைகள் கொஞ்சம் சிதறடிக்கப்படும். அந்த விசுவாசத்தில் நாம் ஆழமாக பதிந்து அதில் நிலை நிற்கப்படக்கூடாத வழிக்கு அநேக சந்தேகங்கள் நமக்கு என்ன செய்யும் வரும். இது பொதுவாகவே இயற்கையான ஒரு காரியம்தான். ஆனால் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர் உங்களை நிலை நிறுத்துகிறார் என்று. அவருடைய வல்லமை நம்மை நிலை நிறுத்துகிறது என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல சிறப்படுத்த வல்லவர் என்று சொல்லும்போது அந்த சிறப்படுத்தல் என்ற வார்த்தை பவர் டு ஸ்டாப்ளிஷ், பவர் டு ஸ்ட்ரெங்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை நிலை நிறுத்த வல்லவர், நம்மை பலப்படுத்த வல்லவர். எதனால? சுவிசேஷத்தின்படியே. நம்முடைய வாழ்க்கையில் சுவிசேஷம் தான் பேஸ், அதுதான் அடித்தளம். அந்த சுவிசேஷம்னா என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். 1 கொரிந்தியர் 15:5 நாம் பார்க்கும்போது அந்த சுவிசேஷம்னா என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனம் ஆனார். இந்த இடத்துல தான் சுவிசேஷம் என்ன என்றால் என்ன என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிறார். அதில் அவர் சொல்லுகிறதுனா, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் மரித்தது வேத வாக்கியங்களின்படி மரித்தார். இதோ திடீரென்று உலகத்துக்கு வந்த ஒருவரை அப்படியே சிலுவையில் கொலை செய்து போடவில்லை. இயேசு கிறிஸ்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக, இன்னும் அநேக காரியங்களில் நாம் பார்க்கிறோம், தீர்க்க தரிசனமாக முன் உரைக்கப்பட்டவர், பாவத்தின் பரிகாரியாக உலகத்துக்கு வருகிறவர் வருவார் என்று சொல்லி அவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால அந்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து வேத வாக்கியங்களின்படியே மரித்து வேத வாக்கியங்களின்படியே அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த மாத்திரம் அல்ல, அவர் சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். ஆகினால இந்த சுவிசேஷம் நமக்கு ஒரு அடித்தளமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எந்த நேரம் எப்படிப்பட்டதான வித்தியாசப்பட்ட உபதேசங்களோ அல்லது நம்பிக்கைகளோ வந்தாலும், அநேக காரியங்களை சொன்னாலும், நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக என்று சொல்வதை காட்டிலும் தேவனுக்கு உள்ளாக நிலை நிறுத்துவது இந்த சுவிசேஷம்தான். இந்த சுவிசேஷத்தின்படியே அவர் உங்களை என்ன செய்கிறாரு, நிலை நிறுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார் என்று இருக்கிறது. இந்த காரியத்தில் நாம் பார்க்கும்போது 25 நாம் பார்க்கிறோம், ரோமர் 16:25 இந்த சுவிசேஷத்தை குறித்து கூடுதலாக நாம் பார்க்கிறோம். ரோமர் 16:25, ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களிலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும். இந்த சுவிசேஷம் திடீரென்று வரலை, திடீர்னு இயேசு கிறிஸ்து பிறந்து விடவில்லை. ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து, ஆதி காலத்தில் இருந்து அவர் மறைக்கப்பட்டு இருந்தது இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படியே வெளியரங்கமாக்கப்பட்டது. இப்பொழுது இது வெளியரங்கமாக்கப்பட்டு இருக்கிறது, அப்போஸ்தலர்களினால வெளியரங்கமாக்கப்பட்டு இருக்கிறது. சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்துக்கு எவ்வளவு விளக்கத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்திருக்கிறார் பாருங்க.
ஆதிகாலம் முதல் மறைக்கப்பட்டிருந்துச்சு, அடக்கமாக இருந்தது. தீர்க்கதரிசன ஆமகனாலே கட்டளையின்படி, தேவனுடைய கட்டளையின்படியே வெளியரங்கமாக்கப்பட்டது. தீர்க்க தரிசனங்களை, தீர்க்கதரிசனங்கள் இந்த காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இனி சகல ஜாதிகளும் விசுவாசத்தை கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. எல்லா ஜாதிகளும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாக, இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கும்படியாக, இவரே இரட்சகர் என்று விசுவாசிக்கும்படியாக, இந்த ரகசியம் காலகாலத்தில், சரியான திட்டமான காலத்தில் தேவன் அதை வெளிப்படுத்தினார். இந்த சுவிசேஷத்தினால தான் நாம் இரட்சிக்கப்படுகிறோம். இந்த சுவிசேஷத்தினால தான் நாம் ஸ்திரப்படுத்தப்படுகிறோம். எதில் ஸ்திரப்படுத்தப்படுகிறோம்? தேவனோடு கூட அவருடைய சத்தியத்தில் நாம் ஸ்திரப்படுத்தப்படுகிறோம். தேவன் உண்மையுள்ளவர், அவர் நம்மை அறிந்திருக்கிறார், அவர் நம்மை தன்னுடைய ஜனமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். இதை ஸ்திரப்படுத்துவது இதே இந்த சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை மாத்திரம் கிறிஸ்தவத்தை விட்டு வெளிப்படுத்தணும், வெளியே எடுத்துட்டா தேவனோடு நமக்கு எந்த விதமான சம்மதமானது கிடையாது. இந்த நாட்களில் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, பரலோக ராஜ்யத்தை நாம் அடையும்படிக்கு கர்த்தர் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக நமக்கு கொடுத்திருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற சுவிசேஷம். ஆகையினால இயேசு கிறிஸ்துவே வழியாயிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவே சத்தியமாயிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவே ஜீவனாயிருக்கிறார். தேவனோடு நாம் இணைந்து வாழ்வதற்கு, தேவனோடு கூட நாம் காணப்படுவதற்கு, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுக்குள்ளாக நாம் ஸ்திரப்பட்டு இருப்பதற்கு இந்த சுவிசேஷந்தான் முதலாவதான அடிப்படை காரியமாயிருக்கிறது. ஆகையினால இந்த சுவிசேஷத்தின்படியே அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவே உடைய தியாகம், அவருடைய உயிர்த்தெழுதல், அதன்படி தான் அவரை சில நம்ம ஸ்திரப்படுத்த. இதெல்லாம் தேவனிடத்தில் நமக்கு ஸ்திரப்படுத்தப்பட முடியாது, இல்லாவிட்டால் நாம் நிலைநிறுத்தப்பட முடியாது, இந்த விசுவாசத்தை நாம் நிற்க முடியாது. தேவனுடைய காரியங்களில், அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களில் நாம் பங்கெடுக்க முடியாது. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் 2 Corinthians 9:8-10 நாம் பார்க்கும்போது, 2 Corinthians 9:8-10, சகலவித நன்மைகளையும் பெருக செய்ய வல்லவர், சகலவித நன்மைகளையும் பெருக செய்ய வல்லவர். 9:8-10 வரைக்கும் வாசிக்கிறேன். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆதாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நம்முடைய தேவன் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவர் என்று. இந்த இடத்துல சகல கிருபையும் பெருக செய்ய வல்லவர் என்று இருக்கிறது, அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் பார்ப்போமானா, முதலாவதாக அவர் எதற்கு வல்லவராக இருக்கிறார் என்று சொன்னால், எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்க வல்லவர். நான் பிறகு அதை உங்களுக்கு விளக்குகிறேன். முதலாவதாக அவர் எல்லாவற்றிலும் உலக பிரகாரமாக நம்மை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்ப்போமானா, உலக பிரகாரமான பொருளாதாரத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாரி இழுத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று இருக்கிறது. 7 Corinthians இருக்கு, அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சகமாய் கொடுக்கிறது தேவன் பிரியமாய் இருக்கிறார். உலக பிரகாரமான காரியத்தை குறித்தா இங்க சொல்லப்பட்டிருக்கிறார். அதிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லுகிறார், எல்லாவற்றிலும்
சம்பூரணமாய் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக இந்த வசனத்தை நாம் பார்க்கிறது, சகலவித நற்கிரியைகளையும் பெருகச் செய்கிறார். இதற்கு தான் அவர் சகலவித கிருபையும் பெருகச் செய்கிற தேவன் என்று இருக்கிறது. இது மற்ற மொழி பெயர்ப்புகளை நாம் பார்க்கும்போது நமக்கு கூடுதலாக விளக்கமாக தெரியும். God can give you everything you need so that you may always have sufficient both for yourself and for giving away to other people. ஆண்டவர் அவ்வளவாக நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் தான் சிலர் சந்திக்கிறார், நமக்கு நிறைவாய் இருக்கும்படி அவர் சந்திக்கிறார். ஏனென்றால் நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக நமக்கு நிரம்பி வழிகிறது, நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோம், எடுத்து கொடுக்கிறோம். இதுதான் தேவன் வல்லவர் என்று இருக்கிறது. சகலவித கிருபைகளையும் பெருகச் செய்ய வல்லவர் என்று சொல்லும்போது எதற்கு வல்லவர், நாம் நன்மைகளை செய்வதற்கு, நாம் மற்றவர்களுக்கு எடுத்து கொடுப்பதற்கு, நாம் மற்றவர்களை ஆதரிப்பதற்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர், கொடுக்கிற கிருபையை தர வல்லவர். அதற்கு இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது என்னன்னா, நீங்க வாரி இழத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் இருக்கிறது இல்லையா, அவனவன் விசனமாயல்ல கட்டாயமாயமல்ல இருக்கிறது இல்லையா, நம்ம கொடுக்கிற கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சம்பூர்ணமாய் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். சில வேளைகளில் நாம் எந்த காரியத்துக்கு மற்றவர்களுக்கு ஏழைகளை கொடுக்கறதோ மற்ற காரியங்களையும் யோசிக்கும் போது நம்மிடத்துல இருக்கிறது போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்முடைய தேவைகளை சந்திப்போம் என்று சொல்லி எல்லாருடைய இருதயத்திலையும் அது வரும். இந்த இடத்துலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் அதுதான் குறிப்பிட்டு சொல்லுகிற, விசனமாக அல்ல, ஒரு கட்டாயத்தின்படி கொடுக்கணுமே என்பதற்காக அல்ல. இதில் முக்கியமாக அவர் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை பரிபூர்ணமாய் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்க வல்லவர். அந்த வல்லமையை நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அந்த வல்லமையை என் தேவன் என்னுடைய தேவையுடைய எல்லாவற்றையும் சந்திப்பார், தேவை மாத்திரமல்ல அதற்கும் மிகுதியாக கொடுத்து நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் அவர் என்ன செய்வார், என்ன பலப்படுத்துவார். அதுதான் சகல வித கிருபைகளையும் கொடுக்கிற கிருபையை பெருக செய்ய வல்லவர். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, God is able to give you an overflowing measure of all good gifts that all your wants of every kind may be supplied at all times and you may give your abundance to every good work. எல்லா நன்மையான காரியங்களுக்கும் நாம் எடுத்து கொடுக்கும்படியாய் நாம் உதவி செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்படி என்றால் நல்லா ஓவர்ஃப்ளோ ஆகும்படியாக, அதிகமாய் நிரம்பி வழியும்படியாக எல்லா விதமான நன்மைகளையும் அவர் நமக்கு நிறைவாய் கொடுக்கிறார். அதை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆல் அவர் வாண்ட்ஸ் ஆஃப் எவ்ரி கைண்ட், நமக்கு தேவை எல்லாம் எந்தெந்த காரியத்தில் நமக்கு தேவையோ அதை எல்லாம் அவர் நிறைவாய் நமக்கு தருகிறார். இப்போ நமக்கு விசுவாசம் வேணும். என்ன விசுவாசம், அவர் கிருபையை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இதை நாம் முதலாவதாக நம்முடைய இருத்த நாழத்தில் நாம் பதிக்க வேண்டும். கர்த்தனுக்கு தருவாரா, கர்த்தனுக்கு தரமாட்டாரா, நான் கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு தேவை உண்டோ, அப்படி அல்ல. இதை கொடுக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அந்த ஒரு பகுதியை மாத்திரம் நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். அந்த இடத்துல கர்த்தர் நமக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் கொடுக்க வல்லவர், நிறைவாய் கொடுக்க வல்லவர். நம்ம கொடுக்கறதோ கொடுக்காததோ அது ரெண்டாவது காரியம், அது நம்மை பொறுத்து. ஆனால் கர்த்தர் வல்லவர் என்று சொன்னால் கர்த்தர் எல்லா வித கிருபையும் நமக்கு பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம் எபீசியர் 3:20 எபீசியர் 3:20
நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமைப்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் 3:20 நாம் வேண்டிக் கொள்ளுறதுக்கும் நினைக்கிறதும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நாம் வேண்டிக் கொள்ளும்போது இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் நமக்கு தேவையாயிருக்கிறது. இந்த இடத்துல ஆவிக்குரிய அநேக காரியங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். அவையெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நம்ம நினைக்கிறதுக்கும் நம்ம நினைக்கவே முடியாது. அவ்வளவு மேலான காரியத்தை தேவன் நமக்கு செய்கிறார். அதை செய்ய அவர் வல்லமையுள்ளவர். நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் மாத்திரம் அல்ல, நம்ம வேண்டி கொண்டதற்கும் மேலாக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல இந்த 20 நடுவில் ஒரு பாகத்தை நாம் பார்க்கிறோம், மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையின்படி. மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. தேவனுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதும் நம்ம நினைக்கிறதுக்கும் கொடுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பதிலளிக்கிறார். அதே வேளையில் அந்த வல்லமை நமக்கு உள்ளாக கிரியை செய்கிறது. ஒரு டைனமிக் பவர் நமக்குள்ளாக கிரியை செய்கிறது. ஆண்டவர் நமக்குள்ளாக கொடுத்திருக்கிறார், நம்முடைய ஆவியில் கொடுத்திருக்கிறார், நம்முடைய உள்ளான மனுஷர்களே கொடுத்திருக்கிறார். நமக்குள்ளே கிரியை செய்கிற ஒரு வல்லமை இருக்கிறது. அது நமக்குள்ளாக என்ன செய்யணும், அதனுடைய எனர்ஜி அதிகமாகிக் கொண்டே வருகிறதா. ஆண்டவர் நமக்குள்ளாக அந்த வல்லமையை கொடுத்து அந்த வல்லமை நமக்குள்ளாகவே இன்க்ரீஸ் ஆகி கொண்டு வருது. ஏன், நம்ம கேட்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்படும்படியாக. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்க, ஒவ்வொரு குறிப்பையும் நான் சொல்லி மாத்திரம் உங்களுடைய அர்த்தத்தை மாத்திரம் நான் சொல்லி கடந்து போகிறேன். நீங்கள் 16:16 அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில வல்லமையாய் பலப்படவும். இதற்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். நாம கூட இப்படிப்பட்டதான ஜபத்தை செய்ய வேண்டும். நாம் ஆவிக்குள்ளாக வளர வேண்டுமானா நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியினால பலப்படுத்தப்பட வேண்டும். இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது அநேக காரியங்கள் நம்மை நெருக்குகிறது. அநேக காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் விபரீதங்களை என்ன செய்கிறோம், சகிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அநியாயமான குற்றச்சாட்டுகள், அநியாயமாக நம்முடைய பாதையில் நம்முடைய வழியில் நம்முடைய ஆசீர்வாதத்தை குறைக்க நம்முடைய காரியங்களில் வேதனை உண்டாக்கும்படியாய் பொறாமையினாலும். இயேசு அப்படி தானே செஞ்சாங்க. அவரை குறித்து ஜனங்க அவருடைய வல்லமையை விசுவாசிக்கல. வேத பாடக பரிசெயர் எல்லாம் எப்போதும் அவருக்கு ஒரு முள் போலவே இருந்து கொண்டிருந்தான். அவரை பெயர் சபூல் என்று கொடுத்தாங்க. இவ்வளோ தேவனுடைய குமாரனாக அவர் இந்த உலகத்தில் வந்தும் தேவனாலேயே ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டு இந்த உலகத்தில் பாவத்துக்காக மரிக்கும்படியாக அவர் வந்த அப்படி ஒரு டெஃபினிட் பர்பஸோடு வந்த இயேசு கிறிஸ்து அநேக விபரீதங்களை சகித்தார். அநேக விபரீதங்களை சகித்தார். இந்த விபரீதங்களை சகிக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவோடைய ஆவியில் எவ்வளோ ஒரு பலன் இருந்திருக்க வேண்டும். அகினால்தான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நம்முடைய ஆவியில் தேவனுடைய ஆவியினால் என்ன செய்யணும், பலப்படுத்தப்பட வேண்டும். அதான் உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படுத்தப்பட வேண்டும்.
நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெய ஜீவியம் செய்ய வேண்டுமானால் இதற்கான ஒரு ஜபம் தேவை. இந்த ஜபத்தை நமக்கு நம்முடைய தேவன் செய்கிறாரு, நிறைவேற்றி கொடுக்குறார். அவருக்கு பிரியமான ஒரு ஜபமாக இருக்கிறது. அதற்காக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை, அவர் வல்லவர். நமக்குள்ளாக அந்த வல்லமையை அவர் என்ன செய்கிறாரு, இன்னும் இன்னும் பெருக செய்கிறார், அதை எனர்ஜைஸ் பண்ணுகிறார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம், இரண்டாவதாக விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்க. கிறிஸ்து இருதயங்களில் வாசமாக இருக்க வேண்டும் என்றால் எப்போதும் நம்மளை இருதயத்தில் நம்மளை ஆவிக்கிற ஜீவியத்தில் கிறிஸ்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, மோர் அட் ஹோம். ஏசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறேன்னா அப்படி அவர் ஃபீல் பண்ணணுமா. மோர் அட் ஹோம் என்று சொல்லும்போது இப்போ நம்ம சில வேளைகளில் வெளியெல்லாம் போவோம், போயிட்டு வருவோம், தங்கிட்டு வருவோம், ஆனால் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம வீடு என்று சொல்லும்போது ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். அதே போல் ஏசு கிறிஸ்து என்ன செய்யணுமா, அவர் ரொம்பவும் நல்லா அவர் விரும்பி நம்மில வாசம் பண்ணார். அந்த இடத்துல அவர் தவிக்கக்கூடாது, தத்தளிக்கக்கூடாது. திடீரென்று ஒரு மாய்மலம் வந்துருச்சுன்னா, ஒரு பொய் வந்துருச்சுன்னா, ஒரு கோபம் வந்துருச்சுன்னா, ஒரு எரிச்சல் வந்துருச்சுன்னா என்ன செய்வார் ஏசு, கொஞ்சம் தத்தளிக்க பண்ணிடுவோம். அப்போ ஏசு எப்போதும் வாசமாக இருக்க வேண்டுமானால் எப்போதும் நமக்குள்ளாக அவர் ஒரு வாஞ்சையாக அமைதியாக நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ண வேண்டும். வருகிறதும் போகிறதுமா இருக்கக்கூடாது. இதற்காக நம்ம ஜெபிக்கும்போது அவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார், நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பில் நம்ம வேரூன்ற வேண்டும். இதற்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஜெபிக்கும்படியாக ஏவுகிறார். அப்போ நான் எப்போ தான் சொல்ல, அன்பில் தேவனுடைய அன்பில் நான் வேரூன்றவன். நம்ம எத்தனை காரியங்களை குறித்து ஜெபிக்கிறோம், தேசத்தில் ஜனங்க ரட்சிக்கப்படணும்னு ஜெபிப்போம், நம்ம வீட்டு காரியங்களுக்காக ஜெபிப்போம், நம்ம உற்றாயிற்காக உறவினருக்காக ஜெபிப்போம், நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்ம என்னைக்காவது ஆண்டவரே நம்முடைய அன்பில் நான் வீரூன்றி நிலை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமா. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ரோமர் 8:36 நாம் பார்க்கிறோம். ரோமர் 8:36 நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நமது அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. இந்த அன்பை விட்டு எதுவும் பிரிக்க முடியாது. அதற்காக நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். உபத்திரவமானாலும் சரி, வியாகுலமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எல்லாவற்றிலும் அன்பு கூறுகிறவராலே ஜெயம். இந்த அன்பு நமக்குள்ளாக இருக்குமானால்தான் நாம் ஜெயம் எடுக்க முடியும். எந்த சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் வரட்டும், கிறிஸ்தனுடைய அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது என்று அறிந்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆகினால கர்த்தருடைய அன்பிலேயே நாம் நிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் அல்லாமல் அவருடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்கள் 3:18 பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து. இதில் என்ன அர்த்தம்னா, பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்காரு, அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்.
இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் நம்ம பேதுரு வழிபடுத்திருப்பார். இன்னும் நம்முடைய நாட்களில் இருக்கிற எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ தேவனுடைய ஜனங்கள், அவர்களுக்காக எல்லாம் தேவன் என்ன செய்கிறாரு, அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர்களோடு கிறிஸ்துவனுடைய அன்பின் நகரம் அப்படி என்றால் என்ன, அவங்களோடு ஐக்கியப்படும் போது தான் அந்த அன்பை நாம் கூடுதலாக அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் என்பது சொல்லுவது நம்ம தனியாக இருக்கிறோம் என்று நினைக்கக்கூடாது. நம்மை சுற்றிலுமாக என்ன இருக்குது, ஆவிக்குரிய உலகம் இருக்குது. நம்மை சுற்றிலும் அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். நம்மை காட்டினா அதிகமாய் கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டுக்கிற பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அந்த சாட்சிகளை நாம் கேட்கும்போது அந்த அன்புக்கு நம்மை இடம் கொடுக்க வேணும். கர்த்தருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகினால் அவர்களோடு கூட சேர்ந்து நாம் கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் அல்லாமல் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறைக்கப்பட வேண்டும். இதற்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டியதாக இருக்கும். தேவனுடைய சகல பரிபூரணம் என்று சொல்லும்போது டு பி ஃபில்ட் அப் வித் காட் ஹிம்செல்ஃப். தேவனாலேயே நாம் நிரப்பப்பட வேண்டும். அதான் அதனுடைய கிளைமேக்ஸ். அநேக காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எப்படியாக நாம் ஆவியில் நல்ல பலப்படுத்தப்பட, நம்முடைய ஆவியில் பலப்படுத்தப்பட வேணும். இனிமா கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்து நமக்குள்ளாக எந்த விதமான கடினம் இல்லாதபடிக்கு, பரிசுத்த ஆவியால் துக்கப்படுத்தப்படாதபடிக்கு வாழ்கிற ஒரு வாசம் வேணும். அது மாத்திரம்தான் அவருடைய அன்பிலே நிலை வேரூன்றி எந்த சூழ்நிலையிலேயும் அவருடைய அன்பை விட்டு பிரிபவன் யார் என்று சொல்லி அந்த ஒரு வைராக்கியத்தோடு நம்ம காணப்பட வேணும். அவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும். பரிசுத்தவான்களுக்கு எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதே போல அந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், டு பி ஃபில்ட் அப் வித் காட் ஹிம்செல்ஃப். தேவனாலேயே நாம் நிரப்பப்பட வேண்டும். ஒரு அருமையான பாட்டு உண்டு, கிரைஸ்ட் ஒன்லி ஆல்வேஸ் லிவிங் இன் மீ, ஃபில் வித் ஐ ஸ்பிரிட் டில் ஆல் ஷால் சி Christ only always living in me. இதெல்லாம் நம்முடைய வாஞ்சையாக இருக்க வேணும். என்னை பார்க்குறவங்க எல்லாம் எப்போது என்னதை பார்க்கணும், கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். இதற்காக தான் இந்த உலகத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, சரி நம்ம உலகத்தில் ஜீவிக்கிறோம், உலக பிரகாரம் ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா அதை கர்த்தர் நிச்சயமாக தருவார். நம்ம கர்த்தரை பின்பற்றும் போது, முதலாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது இவர்களெல்லாம் நமக்கு தேவன் கூட்டி கொடுப்பார். நாம் எதற்காக அதிகமாக பாரப்பட வேண்டும், ஆண்டவருடைய காரியத்துக்காக நம்ம அதிகமாக பாரப்பட வேண்டும். ஆகையினால இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் உம்மாலேயே என்னை நிரப்புங்க ஆண்டவர். To be filled up with God Himself, உம்மாலே என்ற சகல பரிபூரணம் என்று சொல்லும்போது அவருக்குள்ளாக தான் இருக்கிறது. சகல பரிபூரணம் இயேசுக்குள்ளாக தான் இருக்கிறது. அவராலேயே நாம் முழுவதும் ஆளுகை செய்யப்பட வேண்டும். இதற்காக நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே அந்த வல்ல ஆவியானவர், வல்லவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். இதை நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் நம் தேவன். இதை நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். எதை செய்ய, நம்ம வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய். ஆண்டவர் எப்போதும் என்னுடைய ஆவியை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நான் கொஞ்சமாகலாம் சோர்ந்து போகிறதுல அப்படி ஒரு நிலைமையை நம்ம யோசித்து பார்ப்போம். எத்தனை பேர் வரட்டும், யார் என்ன சொல்லட்டும், நான் என்ன செய்யலை, அசைக்கப்படலை, நான் ரொம்பவும் பலனாக நிற்கிறேன். யோசிக்க முடியதில்லை. நம்முடைய சோதனைகள், நம்முடைய சூழ்நிலை நமக்கு தெரியும். ஆகினால் அதை செய்ய வல்லவர், அப்படி என்ன செய்ய வல்லவர், எப்போதும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக இயேசு என்னோடு கூடவே இருக்கிறார். இயேசு என்னுடைய காரியங்கள், என்னுடைய கிரிகளை கற்று கொஞ்சம் கூட அவர் என்ன செய்யலை, துக்கப்படலை. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற காரியம் ஒன்றுமே நிலை இல்லை. இப்படியெல்லாம் இருக்க முடியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, இதை செய்ய அவர் வல்லவர். எப்படி கிரியை செய்கிறார், நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமை தான் கிரியை செய்கிறது. அதனாலே நமக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகினால நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் நமக்கு கொடுக்க வல்லவர். அதை நாம் என்ன செய்யணும், விசுவாசிக்க வேணும். நான் ஏதோ ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் ஏதோ செய்கிறேன், இந்த உலகத்தில் இப்படி தான் இருக்கணும், விழுந்து விழுந்து எழுதி இருக்கணும் அப்படி என்றால் அல்ல.
நமக்கு ஜெய ஜீவத்தை கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். கொஞ்சமாகிலும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. என் விலவீனம் இப்படி இருந்துட்டு தான் இருக்கிறோம். நான் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பேன். நான் இப்படி அடிக்கடி சோர்வில் தைரியத்தில் விழுந்துக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா என்னுடைய சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படின்னு யோசித்தமிழ்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் என்ன பலப்படுத்தவர் வல்லவர். உள்ளான மனுஷனில் வல்லமையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஜபத்துக்கு பதில் கொடுக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். எனக்கு சுகம் கொடுக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். என் சூழ்நிலையை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். என் சூழ்நிலை மத்தியில் எனக்கு ஜெயம் கொடுக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். இதை அறிக்கை பண்ணணும், அறிக்கை பண்ணணும். அப்படி தான் கர்த்தர் அவருடைய மகிமையை நாம் அனுபவிக்கும்படி செய்வார். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் 2 தீமோத்தேயு 1:12. 2 தீமோத்தேயு 1:12 நாம் பார்க்கிறோம், இது நிமித்தம் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆகிலும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றேன் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததையே அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் என்று வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்து இருக்கிறேன். அந்நாள் மட்டும் என்னை காத்து கொள்ள அவர் வல்லவர். அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்ததை. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எதை ஒப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால், இந்த வசனங்கள் முதலிருந்து படித்தோம்னா நமக்கு தெரியும். இந்த வேளை அதை சொல்லிடுறேன், அதிகமாக வசனங்களை படிக்கலை. கர்த்தர் அவரிடத்துல சுவிசேஷ வேலையை கொடுத்தார். 11 வசனத்தில் குறிப்பை நாம் பார்க்கிறோம், நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். ஒரு வேலையை தேவன் என்ன செய்கிறாரோ அப்போஸ்தலனுக்கு பவுலுக்கு கொடுக்கிறார். இங்க அதை தான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை. அவர் என்னிடத்துல கொடுத்ததை நான் என்ன செய்கிறேன், திரும்ப அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டேன். இந்த ஊழியத்தை நான் செய்வதற்கு எனக்கு பலன் கொடுக்கிறவர் அவர். அவரிடத்துல நான் ஒப்பு கொடுத்ததை அவர் கடைசி மட்டும் காக்க வல்லவராக இருக்கிறார். தேவனிடத்துல எந்த காரியத்தை நம்ம ஒப்பு கொடுத்தாலும் அவர் என்ன செய்வார், கடைசி மட்டும் காக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொடுத்துருக்கலாம். கர்த்தர் நம்ம கொடுத்த ஊழியத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய கரத்தில் இந்த நம்ம பெற்றுக்கொண்ட ஊழியத்தை என்ன செய்யணும், கர்த்தருக்கு இடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ அதற்காக தான் அது நிமித்தம் நான் எல்லா பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஏனென்றால் என்னை தேவன் அதற்காக தான் தெரிந்து கொண்டார். என்னை இந்த சுவிசேஷ ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டார். என்னை கர்த்தர் ஆத்துமாக்களுக்கு சத்தியத்தை சொல்லும்படியாக தெரிந்து கொண்டார். நம்முடைய இருதயத்திலேயே தெரியும், ஆண்டவர் என்னை இதற்கு அழைத்திருக்கிறார். ஏன்னா இந்த ஊழியத்துக்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஒருவராக நம்ம தானாகவே வருகிறது இல்லை. ஆரோனை போல ஒருவரால் அழைக்கப்படாமல் இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்படுகிறது இல்லை. கர்த்தர் சிறு வயதிலேயே நமக்கு ஒரு வாஞ்சையை கொடுப்பார். நான் எப்படியாவது சண்டே கிளாஸில் டீச் பண்ணணும், நான் எப்படியாவது ஆத்துமாக்களிடத்துல கர்த்தரை பற்றி சொல்லணும், எனக்கு ஆண்டவர் எப்படி ஆகிலும் ஒரு ஹீலிங் கிஃப்டை தரணும், நான் என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணி அவங்களிடத்தில் ஒரு விடுதலையை பெற்றுத்தர வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்கும் போது பிசாசுகள் ஓட வேண்டும், மற்றவர்களுக்கு நான் ஆலோசனை தர வேண்டும், கர்த்தருக்குள்ளான வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள வேணும். நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கும். ஆனால் பயத்தினால கூட சிறுவர்கள் அதை எல்லாவற்றையும் மூடி வைத்து விடுவோம். சில விட கத்திரியே அதை உணர்த்தி அந்த ஊழியத்துக்காக நம்மை பிரித்தெடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் வருவாங்க, வந்து எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஆலோசனை வேணும், இந்த காரியத்தை நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, எனக்காக ஜெபியுங்க. இந்த காரியங்கள் வளரும் போது அந்த ஊழியத்தினுடைய முழுமையை நம்மளால் காண முடியும். ஆகினால் இந்த இடத்துல ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இயேசுவே தரிசனமாகி அவரை பிரஜாதிகளுக்கு அவர் சுவிசேஷகராக ஏற்படுத்தினாலும், நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுடைய தீர்மானம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுவார், உங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. நம்ம ஒவ்வொருவர் மேலும் வச்ச கடமைங்க புண்ணியங்களை நம்ம என்ன செய்யணும்,
ஆச்சரியமான ஒளி இடத்துல வந்திருப்போமானா அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்க வேண்டும். அதை நாம் என்ன செய்கிறோம், ஒரு ஊழியமாக கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகினால எந்த சிறு ஊழியமானாலும் பெரியதானாலும் கர்த்தர் எப்படி நம்மை அழைத்திருக்கிறாரோ அதை கர்த்தருடைய கரங்களில் நம்ம பார்க்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, நீங்கள் என்ன செய்யுங்க, கடைசி வரைக்கும் அதை காக்க வல்லவர். நம்மிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம், சில வேளையில் சில நாம் செய்கிற ஊழியங்கள் தடைபட்டு கர்த்தர் இன்னொரு ஊழியத்தை நமக்கு கொடுப்பார். அப்படியே கர்த்தர் நம்மை ஊழியத்தில் வித்தியாசமாக அவருடைய சித்தத்தின்படியே நடத்துவார். அவருடைய கரங்களிலே ஒரு பாத்திரமாக கர்த்தர் எடுப்பார். ஆகினால இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னாள் மற்ற அன்னாள் மற்ற என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் மட்டுமாக அவர் காத்து கொள்ள வல்லவராய்ப்பார். நாம் சின்சியராக இருக்கிறோம், உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். சில வேளையில் ஊழியங்களில் சில தடுமாற்றங்கள் வரலாம், ஊழியங்களில் தடுமாற்றங்கள் வரலாம், சிறு அளவில் வரலாம், பெரிய அளவில் வரலாம். அதனால் நாம் என்ன செய்யணும், ஒரே காரியம் நம்மளோட மனதில் இருக்கணும், எனக்கு ஊழியத்தை கொடுத்தவர் யார், என் தேவன். என்னுடைய கரத்தில் ஊழியத்தை கொடுத்தவர் யார், தேவன். அவரிடத்துல ஒப்பு கொடுத்த அந்த ஊழியத்தை நான் அவருடைய கரத்தில் தான் வைத்திருக்கேன். அங்கே அவர் சேஃபாக இருக்கும், என்னுடைய ஊழியம் அவருடைய கரத்தில் சேஃபாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். என்றைய வரைக்கும், அவர் வெளிப்படுகிற வரைக்கும், என்னை கொண்டு அவர் என்ன கிரியைகளை செய்ய சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை நிச்சயமாக செய்து முடிப்பார். அதிலே தோல்வி வரவிட மாட்டார், அதிலே குறை வரவிட மாட்டார். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அதனால அவர் கடைசி மட்டும் நம்மையும் கர்த்தர் நம்மிடத்தில் ஒப்பு கொடுத்த எந்த காரியமாக இருந்தாலும் அதை கர்த்தர் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 2:18 அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். எபிரேயர் 2:18 பார்க்கிறோம். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நமக்கு அநேக விதங்களில் சோதனைகள் வருகிறார். இந்த சோதனைகளை சொல்லு போனால் இதை ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது, He is able to give immediate help to anyone who is tempted, tested, tried. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை சோதனை என்று சொல்லும்போது டெம்டேஷன்ஸ் டெம்டேஷன்ஸாக இருக்கலாம், மனுஷருக்கு வருகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு வருகிறதில்லை என்று இருக்கும். இந்த சோதனைகள் வருகும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, நமக்கு உதவி செய்கிறார். சோதனையில் தப்பித்துக் கொள்ளும்பான வழியை அவர் வைத்திருப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், டெஸ்டட், பரீட்சிக்கிறது. நம்மை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சில சோதனை வரும், நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சில சோதனைகள் வரும். நம்ம விசுவாசம் நிற்கிறோமா, விசுவாசத்துலேருந்து விழுந்து போகிறோமா, கர்த்தரை நம்புகிறோமா, கர்த்தரை நம்பாமல் நாம் ஏதோ வழியில் ஒரு வழியை பார்க்க விரும்புகிறோமா, ஒரு விடுதலையை பார்க்க விரும்புகிறோம். மூன்றாவதாக ட்ரைட் என்று சொல்லும்போது புடமிடப்படுகிறது. இது ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, ஒருவேளை மாசக்கணக்காக தேவன் நம்மை சிச்சிப்பார். அப்படிப்பட்டதான சோதனைகள் ட்ரையல்ஸ் நமக்கு வரும். ஒரு பொண்ணை புடமிடுகிறது போல அதுதான் சொல்வோம் ட்ரைட் என்று சொல்லி. சோதனை மேலே சோதனை,
திரும்ப திரும்ப சோதனைகள், விசுவாசத்தை பரீட்சிக்கிறது. இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நிலை நிற்கும் போதுதான் அது ஜெயத்தை நம்ம காண முடியும். ஒருவேளை இந்த நாளில் இந்த காரியங்களில் பகிர்ந்து கொள்ளுகிறேன், எத்தனை பேருக்கு இது சந்தோஷமாக இருக்கோ, எத்தனை பேருக்கு இது உண்மையாகவே கொடுமையாக இருக்கோ தெரியல. ஆனால் உண்மையாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு இந்த காரியங்களை நாம் வைப்போமானால் கர்த்தருக்குள்ளாக ஜெயமான ஜீவியத்தை நாம் செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன எதனால் இப்படி நேரிடுகிறது என்றே தெரியாமல் அநேக பரீட்சைகள் வந்து கொண்டே இருக்கும். அக்னியில் போட்டு அப்படியே புடமிடுகிறது போல, உடம்பிடுகிற வேளையில் நம்முடைய கழிம்பெல்லாம் நீங்கி போகிறது ஒன்று, ஆனால் ஆண்டவர் எவ்வளோ புடமிட்டாலும் என்ன பொண்ணாக தான் பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்குமானால் நாம் உண்மையாகவே பாக்கியவான். எத்தனை வேணாலும் ஆண்டவர் சோதனைக்குள்ளாக என்னை போடட்டும், எவ்வளவு அக்னியை 7 மடங்குக்கு மேலே கூட என்ன செய்யலாம், அதிகமாகட்டும், உஷ்ணம் அதிகமாகட்டும், சூட்டு அதிகமாகட்டும், ஆனாலும் நான் யார், பொண்ணு தான். ஆண்டவர் தெரிந்து கொள்வர் நான் யார் பொண்ணுன்ற சொல். ஆகினால கர்த்தர் இப்படிப்பட்டதான சோதனைகள் வழியினால் நம்ம கடந்து போகும்போது அவர் என்ன செய்யலாம், இமீடியட் ஹெல்ப்புக்கு வரார். ஆனால் ஒன்றே ஒன்று, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் என்ன கொன்று போட்டாலும் பரவாயில்ல, இந்த பயங்கர சோதனையில் நான் ஒன்றுமே இல்லாமல் அழிந்து போனாலும் பரவாயில்ல, என் தேவன் என்ன விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், என் தேவனுடைய நாமம் என் மூலமாக மகிமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார், அவர் தம்முடைய நாமத்தை என் மூலமாக மகிமைப்படுத்துவர். இந்த ஒரே ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். யோபு சொன்னது போல அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர்களை நம்பிக்கையாக இருப்பேன். இந்த ஒரு சோதனையின் மத்தியில் கர்த்தரை வற்றி கொள்ள, அந்த சோதனையிலிருந்து அவர் நம்ம விடுவிக்க வல்லவர், அந்த சோதனையின் மத்தியில் அவர் நம்மை காக்க வல்லவர், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் சோதனை மத்தியில் நம்ம கிருபையை கொடுப்பார். எப்படி கர்த்தரை பற்றிக்கணும், அந்த வேளையில் ஒரு பாட்டை கொடுப்பார், அந்த வேளையில் ஒரு அபிஷேகத்தை கொடுப்பார், அந்த சோதனை நம்ம நம்ம தாண்டி போகிறதுக்காக அந்த வேளையில் ஒரு உதவியை அனுப்புவார், அந்த வேளையில் ஒரு வார்த்தையை அனுப்புவார், அந்த வேளையில் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வரும், அந்த வேளையில் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை ஒரு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார். எப்படியாகிலும் கர்த்தர் ஒரு உதவியை கட்டளையிடுவார். ஆகினால் நம்ம சோதனையின் வழியாக கடந்து போகும்போது கொஞ்சம் மகிழமான செய்யக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. அவர் என்னை சோதனையின் மத்தியில் காக்க வல்லவர், அவர் சோதனையின் மத்தியில் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அது டெம்டேஷனாக இருந்தாலும் சரி, அது டெஸ்டிங்காக இருந்தாலும் சரி, அது ட்ரையலாக இருந்தாலும் சரி, என் தேவன் என்னை காக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கிறோம் எபிரேயர் 7:25. எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் ஈரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராகியும் இருக்கிறார். அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். யார், தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக. யோவான் 17 நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவினிடத்தில் நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறார் என்பது நமக்கு தெரியும். அவருடைய கடைசி ஜபமான உலகத்தில் இருக்கிற வழியில் பூமியில் அவருடைய கடைசி ஜபம் இடம், எவ்வளவு தூரத்துக்கு அவர் பிதாவையும் தன்னையும் அவர் மூலமாக சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களையும் தேவனிடத்தில் வருகிறவர்களையும் எப்படியாக இணைத்து ஐக்கியப்படுத்தி அந்த ஜபத்தில் அவர் ஜபிக்கிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவர் மரித்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு அவர் செய்கிறது என்ன, தேவனிடத்தில் தம் மூலமாய் சேருகிறவர்களுக்காக
வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகியால் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். நம்ம சந்தேகப்படவே கூடாது. நம்முடைய ரட்சிப்பு பூரணமாகுமா? கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காணப்படுவோமா? ஆண்டவர் என்னை கைவிடுவாரா? விசுவாசத்தில் நான் நிலைத்திருக்க முடியுமா? ஆண்டவர் தான் நம்பி இருக்கிறேன், ஆண்டவர் தான் நான் நினைசிக்கிறேன், வேறு எந்த நம்பிக்கையும் எனக்கு இல்லை. ஆனால் கடைசி முட்டும்படியே என்ன அவர் ரட்சிப்பாரா? சந்தேகத்துக்கு கொஞ்சம் ஆகிலும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் அவர் எப்போது நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். சிலவர்கள் நம்முடைய அனுபவத்தில் நாம் பார்ப்போம், மிகவும் நெருக்கமான சூழ்நிலைகளில் ஒருவேளை ஆண்டவர் இந்த சூழ்நிலை கண்களை கொஞ்சம் மூடிக்கிட்டு தான் இருக்காரா, இல்லை நம்மளை பார்க்குறாரா என்று சில வேளையில் ஒரு சந்தேகம் வரும். அந்த வேளையில் உண்மையாகவே கர்த்தர் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். எப்படியாக ஒரு பாட்டின் மூலமாகவா, ஒரு வசனத்தின் மூலமாக, ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து அந்த ஒரு சத்தத்தினாலவோ கர்த்தர் இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இதோ நான் உன்னை ரட்சிக்க, இதோ உனக்கு நான் விடுதலையை கொடுக்கிறேன். இப்படி சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா கடைசி மட்டும் நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். முற்றும் முடிய என்று சொல்லும்போது டு தி அட்மோஸ்ட், கடைசி வரைக்கும், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, அதுக்கு மேலே நித்தியம்தான். கடைசி மூச்சு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மட்டும் அவர் நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அனுதினமும் கர்த்தர் நம்மை ரட்சித்து கொண்டே வருகிறார். பாவத்திலிருந்து, அநேக பலவீனங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து, ஆபத்துக்களிலிருந்து, விபத்துகளிலிருந்து அவர் நம்மை ரட்சித்து கொண்டே வருகிறார். இது முற்றும் முடிய அவர் நம்மை ரட்சிப்பார், முற்றும் முடிய அவர் ரட்சிப்பார். இதற்காக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சேர்வர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்யும்படிக்கு, அதுக்காகவே அவர் உயிரோடு இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்யும்படியாகவே இயேசு உயிரோடு கூட இருக்கிறார், ஜீவனோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் அவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய தேவன் மரித்த தேவன் அல்ல, இன்றைக்கும் அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஜீவத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனமானாலும், பலனானாலும், நம்முடைய லாபங்களானாலும், நம்முடைய நஷ்டங்களானாலும், நம்முடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைகளானாலும், நம்ம எந்த நிலையில் இருந்தாலும், நம்முடைய மனநிலைமை என்னவாக இருந்தாலும், இப்பொழுது தேவன் இந்த நேரத்தில் அறிந்து கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறபடியினால நிச்சயமாக அவர் முற்று முடிய நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். யூதா 24வது வசனத்தை நாம் படிக்கிறோம். யூதா 24 வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். தேங்க்யூ. வழுவாதபடி நம்மை காக்க மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவர். உண்மையாக இதை நம்ம விசுவாசிக்க வேண்டாம், நம்முடைய மனக்கண்களினால் பார்க்க வேண்டும், விசுவாச கண்களினால் நாம் பார்க்க வேணும். நான் கொஞ்சம் ஆகிலும் கத்தரை விட்டு வழுவாமல் இருக்க அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு, எக்ஸீடிங் ஜாய், அப்படியே பொங்கி வழிகிறதான ஒரு சந்தோஷத்தோடு நம்ம யோசித்து பார்ப்போம். தேவ சமூகத்தில் அந்த மகிமையில் நம்ம நிற்கிறோம். நிற்கும்போது அப்படியே பொங்கி வழிகிற ஒரு சந்தோஷத்தோடு தேவ சமூகத்தில் இருக்கிறோம். இப்படியாக அவர்
நம்மை ஆசீர்வதிப்பதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். எந்த விதம் மாசம் இராதபடிக்கு, ஒரு சின்ன குறை கூட இல்லாதபடிக்கு, அது பாசிபிளா, அது முடியுமா? அது முடியும் என்றுதான் வேதா சொல்லுகிறது. உங்களை மாசற்றவளாய் நிறுத்த வல்லவர். அந்த மாசற்றவளாய் நிற்கும்போது தான் அந்த எக்ஸீடிங் ஜாய் வரும். இல்லைன்னா ஏதோ ஒன்று நம்ம என்ன செய்யணும், பிரிக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஐயோ, இந்த காரியத்தில் ஜெயம் இல்லையே, அந்த காரியத்தில் ஜெயம் இல்லையே, இதில் எனக்கு ஒரு மாசு இருக்கிறத. ஆனால் ஆண்டவர் அவருடைய வல்லமையை நாம் விசுவாசிப்போமானார். நம்முடைய பலனையோ பலவீனத்தையோ அல்ல, ஆண்டவருடைய வல்லமையை நாம் விசுவாசிப்போமானால் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு உண்டாயிருக்கும் என்று விசுவாசிக்க வேணும். தேவ சமூகத்தில் நான் மாசு இல்லாமல் எக்ஸீடிங் ஜாய், அதிகமான மகிழ்ச்சியோடு, மிகுந்த மகிழ்ச்சியோடு தேவ சன்னதியில் நான் நிற்க போகிறேன் ஒரு நாளில். ஏனென்றால் என் தேவன் வல்லமையுள்ளவர், அவர் வல்லவர். அப்படி நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த வல்லமையை நாம் விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே இது சாத்தியமாகும். அப்படியானா இந்த யூதா நிருபத்தில் அநேகரை பற்றி சொல்லியிருக்கும், அவங்க எப்படி கர்த்தருடைய வழியை விட்டு வழுவி போனாங்க என்று சொல்லி, கர்த்தருடைய பாதையில் நிற்காமல், மார்க்கத்தில் நிற்காமல் எப்படி வழுவி போயிட்டாங்க. ஆனால் 20 வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தணும். இவங்க தான் மகிமேல சந்தோஷத்தோடு மாசற்றவர்களாய் நிற்பாங்க. யாரு இவர் சொல்லுகிறத? நீங்களோ பிரியமானவர்களே, அது ஒரு கூட்டம். இவர் எழுதுகிற, யூதா எழுதுகிற நிருபத்தில் 2 கூட்டத்தை பார்க்குறோம். ஒரு கூட்டம் வழுவி போன கூட்டம், ஒரு கூட்டம் வழுவாமல் இருக்கிற கூட்டம். உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்துங்க. எந்த காரியம் விசுவாசத்துலேருந்து என்னை பிரிக்கவே முடியாது. ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணும், பரிசுத்த ஆவியிலே நடத்தப்பட்டு ஜெபிக்க வேண்டும், மாம்சத்தின்படியாக ஜெபிக்கக்கூடாது. ஒரு சகோதரன் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்களுடைய அண்ணி, அந்த சகோதரனுடைய அண்ணன் ஒய்ஃப், அவங்க வீட்டில் இருக்கும்போது மாடியிலேருந்து சத்தம் கேட்கும். என்ன சத்தம்? அவருடைய ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொருத்தர் பேரையா சொல்லி சொல்லி, ஆண்டவர் இவர் கை கால் விழுந்து போயிடணும், ஆண்டவர் இவர் எப்படியா இந்த ஊரை விட்டு ஓடிடணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவார். அவர் முஸ்லீம் கம்யூனிட்டிலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர். அதனால யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்க கூட அப்படி பண்ணுறது உண்டு. மற்றவங்களுக்கு ஒரு தீமை வரணும், மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரணும், நமக்கு ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருட்டாங்கன்னா, ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம கொஞ்சம் ஏதோ ஒரு நன்மையும் ஒரு தீமையை செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னான், நம்ம எதிர்பார்த்ததை செய்யலை அப்படின்ன உடனே நம்ம ஜபம் எப்படி ஆகிடும்? ஒரு மாம்சத்துக்கேற்ற ஜபமாக மாறிடும், மாம்சத்துக்கேற்ற ஜபம் ஆகிடும். அப்படி இருக்காமல் பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜபம் பண்ணணும். பரிசுத்த ஆவியான சொல்லணும், இவர்களுக்காக இந்த காரியத்துக்காக எப்படி ஜபிக்க வேண்டும் என்று ஆவிக்குள்ளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பிலே நம்மை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய அன்பு, கர்த்தர் நம்மை கசந்து கொள்ளுகிற, கர்த்தர் நம்மை வெறுக்கிற எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படாத வழிக்கு, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் நமக்கு இரக்கத்தை காண்பிக்க வேண்டும், அதுக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். அவர் வருகிற வேளையில் அவர் இரக்கமாக நம்மை அவரோடு கூட அவருடைய பரிசுத்த சன்னிதானத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆகினால அல்லாமல், அது மாத்திரம் அல்லாமல், நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி, யாருக்கு இரக்கம் பாராட்டணும், விசுவாசத்தில் கொஞ்சம் தடுமாறுகிறவர்களுக்கு இரக்கம் பாராட்டணும். அவங்களுடைய காரியங்களை நாம் தவறாக என்ன செய்யக்கூடாது, நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. விசுவாசத்தில் தவறுகிறவங்க, விசுவாசத்தில் கொஞ்சம் தடுமாறுகிறவங்க, அவங்களுக்கு நம்ம இரக்கத்தை பாராட்டினா தான் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து கொஞ்சம் நல்லா பகுத்து அறியணும், பகுத்து அறியணும். அடுத்தபடியாக நம்ம சொல்லுகிறோம், சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கனிலிருந்து எழுந்து விட்டு நரகத்துக்குள்ளாக இருக்கிற ஜனத்தை நாம்
அக்கிரியிலிருந்து இழுத்து விட வேண்டும், பரலோகத்துக்குரியவர்களாக மாற்ற வேண்டும். பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைபட்டு இருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். இப்படி இருப்போமானால் அவர் என்ன செய்வார், வழுவாதபடி நம்மை காக்க தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லவராயிருக்கிறார். அந்த வழியிலையும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா, உண்மையாக கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிற அந்த நாட்களில் முற்றும் முடிய ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே நம்முடைய சிந்தையாயிருப்பதாக. முற்றும் முடிய அவரை ரட்சிக்க வேண்டும். நான் மாசற்றவளாய் தேவனுடைய பரிசுத்த சன்னிதியிலே காணப்பட வேண்டும். ஆண்டவர் என்னை அவருடைய சன்னிதானத்தில் நான் சந்தோஷத்தோடு ஆண்டவர் நிற்க செய்ய வேண்டும். அவரிடத்தில் ஒப்புவித்ததை நான் அந்நாள் மட்டும் காத்து கொள்ள வேண்டும். அவரிடத்துல நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். அவர் என்னிடத்தில் எதை ஒப்பு கொடுத்துருக்கிறாரோ, அவர் என்னிடத்துல எதை ஒப்பு கொடுத்துருக்கிறாரோ அதை நான் அவருடைய கரத்திலேயே கொடுத்துருக்கிறேன். அவருடைய கரத்தில் இருந்து நான் பெற்றுக்கொண்டதை உணர்ந்தவளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் கொடுத்தார், அது எனக்கு உரியதல்ல, அது என்னுடையதல்ல, அவரிடத்துலையே நான் கொடுத்துருக்கிறேன். ஆனால் என் எஜமா இருக்கிறார் சொல்லு பயந்து அந்த காரியத்தில் தேவ பயத்தோடு செயல்பட்டு வருகிறேன். அதை அவர் அந்நாள் மட்டும் அவருடைய வருகை நாள் மட்டுமாக காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய சோதனைகள் எதுவாக இருந்தாலும் அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்படி நான் கடந்து போகிற ஒரு அக்னி சூளையினுடைய பாதையாக இருக்கலாம், எந்த இடத்திலேயும் நான் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஆனால் அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவர். இமீடியட் ஹெல்ப். எந்த வேலையும் சோர்ந்து போக வேணாம். ஆண்டவரே என்று கூப்பிடுவோமானா போதும், தெய்வமே எனக்கு கிருபை தாங்க என்று சொன்னால் போதும். ஒருவேளை சரீர பலவீனமாக இருக்கலாம், நம்முடைய கடமைகளை செய்து முடிக்க முடியாத வழிக்கு ஒரு வேதனை இருக்கலாம், ஆண்டவரே என்று சொல்லுகிற வேளையில் அவருடைய உதவி அவருடைய ஒத்தாசை நமக்கு நிச்சயமாகவே கர்த்தர் கட்டளையிடுகிறார். அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. எப்போதும் நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்த வல்லமை, நம்ம ஜபிக்கிற வேளையில் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம நிற்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் கிரியை செய்ய வல்லவர். அந்த கிரியை அவர் நமக்கு உள்ளாக இருந்து செய்கிறார். பரிசுத்தின் மேல பரிசுத்தம் அடையும்படியாய், பலத்தின் மேல பலன் அடையும்படியாய், கர்த்தரோடு கூட நெருங்கி ஐக்கியப்படும்படியாய், அவர் நம்மில வாசம் பண்ணும்படியாய், அவர் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவர் நல்ல அமைதியாய் அவர் விரும்பி நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாய், நமக்குள்ளாக நம்முடைய இருதயத்தில வாசம் பண்ணும்படி அவரே நமக்குடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறவராய், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆளுகிறவராய், மகிழ்ச்சியோடு அவர் நம்மோடு தங்கி இருக்கிறவராய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்லாமல் நமக்கு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராய், சம்பூர்ண ஆசீர்வாதம் எல்லாவித கிருபையும் பெருக செய்ய வல்லவர். கர்த்தருக்கு என்று கொடுத்து கர்த்தருடைய காரியங்களில் உண்மையாயிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அதிக அதிகமாக நாம் பெற்று, இந்த குறிப்பிலே முக்கியமாய் அப்போஸ்தலன் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் மனதில் வைக்க வேணும், அவர் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நமக்கு அதிக அதிகமாய் கொடுத்து நம்முடைய பாத்திரம் ஓவர் ஃப்ளோ ஆகிறபடி நிரம்பி வழிகிற விதத்தில் அவர் கொடுத்து நாம் மற்றவர்களுக்கும் உதவி செய்வதற்கு அவர் நம்மை நடத்துகிறார். அந்த கிருபையை கொடுக்கிறார், அந்த பலத்தை கொடுக்கிறார். கர்த்தர் உண்மையாகவே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய சுவிசேஷத்தின் படியே நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். தேவனுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து இல்லாமல் வேறு வழி இல்லை, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அல்லாமல் தேவனிடத்தில் சேர்வதற்கு வேறு வழி இல்லை. ஆனால் சுவிசேஷத்தை அடிப்படையாக வைத்து
கர்த்தர் நம்மை அவருக்குள்ளாக நிலை நிறுத்துகிறார். நம் தேவன் வல்லவராயிருக்கிறார். அவர் நம் மத்தியிலே, நம் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையில், நம்முடைய பர்சனல் லைஃப்ல அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். நானே உன் தேவன் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் சர்வ வல்லவர், அவர் உன்னை ரட்சிப்பார். உன் தேவன் சர்வ வல்லவர், அவர் உன்னை ரட்சிப்பார். இந்த உலகத்தின் ஓட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நீ செய்கிற உன்னுடைய பாதையில் அவர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். உனக்காக கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். உன்னிலே ஜெயம் கிடைக்க பண்ண அவர் உன்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் மாத்திரம் அல்ல, அவர் நித்தியம் வரைக்குமாக தேவ சன்னிதானத்தில் போய் நிற்கும் மட்டுமாக முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். கடைசி மட்டும் காக்க வல்லவராய் இருக்கிறார். மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். அன்பின் இயேசுவே, நாங்களை துதிக்கிறோம். தர்மையான வேளையில் கத்தாவே, உங்களுடைய வசனங்களின் ஆழங்களை நாங்கள் தியானிக்கும்படி கொடுத்த கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வல்லவர், 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 வல்லவர் என்று அநேக வேர்டுகள் நாங்கள் பாடுகிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஆனாலும் அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை இந்த நாளில் நாங்கள் கூடுதலாக தியானிக்க கத்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு மகிழ்ந்து உத்தரிக்கிறோம். ஆதிகாலம் முதல் மறைக்கப்பட்டிருந்த சத்தியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து அந்த சுவிசேஷத்தை நாளையங்களை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக, ஆண்டவர்களை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக, எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிற உங்களுடைய வல்லமைக்காக நாங்கள் மகிழ்ந்து உத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் உடைய கரத்தின் மகிமையை நாங்கள் காண உதவி செய்யும்படி ஐச்சபிக்கிறோம். தேவ சன்னிதானத்தில் ஆண்டவரே, முற்றுமுடிய ரட்சிக்கப்பட்டவர்களாய், முற்றுமுடிய ரட்சிக்கப்பட்டவர்களாய் ஐயா, உடைய சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் மிகுந்த சந்தோஷத்தோடு எங்களை நிற்க பண்ண வல்லவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க. தேவ கிருபையோடு இன்னும் உமக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க எங்களை பலப்படுத்துங்க. ஆவிக்குரிய ஞானத்தை கொடுங்க, வல்லமையை கொடுங்க, தொடர்ந்து நடத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.